எவ்ரிவன், இந்த வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு என்டையர் லெசனையும் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, ரா மெட்டீரியலை யூஸபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூமன் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க. அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ரா மெட்டீரியலை யூஸபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடம், ஓகேவா? அதுதான் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இது மாதிரி வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு யூஸபிள் மெட்டீரியலாக மாற்றுறோம். அதை கன்சியூமருக்கும் நம்ம கொடுப்போம், அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ப்ரொடியூசருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஸோ கன்சியூமர் ஆகட்டும் அல்லது அதர் ப்ரொடியூசர் ஆகட்டும், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை மாடர்ன் டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் செய்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், ஹவு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஹவ் டெவலப்டு இன் தமிழ்நாடு, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ப்ரமோட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாதலின் முக்கியத்துவம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது அக்ரிகல்ச்சர் ஏன் டவுன் ஆகுது, அதனால் வரக்கூடிய இன்கம் ஏன் குறையுது, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஏன் டிக்ரீஸ் ஆகுது, இது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டவுன் ஆனதால தான் எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரி பக்கம் வராங்க. ஸோ அப்போ இதெல்லாம் புரியும் போது தான் இண்டஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஸோ ஃபுட்டுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதே அளவுக்கு இன்கமுக்கும் இருக்குது. ஃபுட்டு மட்டும் போதும் அப்படின்ட்டு யாரும் நினைக்கிறது கிடையாது. அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்கமும் நிறைய வேணும், வருமான தேவையும் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு வேணுங்கிற ஏன்னா ஃபுட்டு மட்டும் போதும்னு இப்போ வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதை தாண்டி நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த நீட்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் தேவை. ஸோ டிமாண்ட் ஃபார் ஃபுட் அளவுக்கு டிமாண்ட் ஃபார் இன்கமும் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எக்கனாமிக் க்ரோ ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இன்கமும் அதிகமாகுது. ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் க்ரோ ஆனால் கண்ட்ரியுடைய இன்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதே வந்து ஒரு தனிநபர் க்ரோ ஆகுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் க்ரோ ஆகுறாங்கன்னா அவங்க இன்கம் அதிகமானால் தான் என்ன பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும். அப்போ தான் வந்து கன்சியூமரும் என்ன பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட்டை வந்துட்டு ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வருமானமே இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? நோ சான்ஸ். ஸோ இப்போ அவங்களுடைய இன்கம் அதிகமாகும் போது அவங்க ஒரு ஷேர் ஆஃப் இன்கம் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது. டைரெக்டாக வந்து ஃபுட்டை வந்து அப்படியே என்ன பண்ண முடியாது, சேல் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்துட்டு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ லாங், அதாவது வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. அதில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ப்ராசஸ்டாக இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும், அதாவது பதப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும், லாங் டிஸ்டன்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ கன்சியூமர் பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டை விட ஃபார்மருக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு குறைச்சலாக தான் இருக்குது. ஃபார்மர்கிட்டருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் நடுவில் அதை ப்ராசஸ்லாம் பண்ணி பிராண்டட்லாம் பண்ணி இன்னும் அதிக ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கன்சியூமருக்கு விற்பாங்க. ஸோ அப்போ ஃபார்மருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன ஆகுது, ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி, ஃபார்மர் நிறைய பேருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் குறையுது. ஸோ நமக்கான வருமானம் இப்படி தான் இருக்குது, லோவாக இருக்குது, அதை எதுக்கு பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனை எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு நிறைய பேர் பண்ணாமல் போகிறாங்க. ஸோ அப்போ லேபர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 பேர் தான் செய்கிறாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு, அதாவது வந்து மீதி 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மிங்கை தான் நம்பி இருந்தாங்க. அங்கே வந்து ஒர்க்கும் இல்லை, வேஜஸும் அதிகரிக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு பாவர்ட்டியும் அதிகமாகுது, அவங்களால வாழ முடியல அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே ஃபார்மிங்லேருந்து விலக்கி எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி. புரியுதுங்களா? எதுக்காக இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, ஃபார்மருக்கு அதுக்கான ரேட் கிடைக்கிறது இல்லை, ஃபார்மிங்கில் அக்ரிகல்ச்சரில் வர வர ஒர்க்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ஃபார்மிங்கிலேருந்து விலகி எங்கே போயிடுறாங்க, அதாவது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி பக்கம் வந்துடுறாங்க, ஓகேவா? ஸோ ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப,
நான் ஆல்ரெடி சொன்னதா எல்லா லெவல் ஆஃப் இன்கம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு சேமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராசஸ் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அந்த அதாவது வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கான லேண்டே வந்து குறைஞ்சிச்சு. எல்லாரும் முன்ன மாதிரி என்ன பண்ணுறதில்ல பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ரீசனால் வந்துட்டு வேஜஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஃபார்மருக்கு அதுக்கேற்ற இன்கம் வந்து கிடைக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு, வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு அன் எக்கனாமி? ஸோ இந்த தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மை தருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இன்புட் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அது கன்சியூமர்க்காக இருக்கலாம் அல்லது அதர் ப்ரொடியூசருக்காக இருக்கலாம். ஈவன் அக்ரிகல்ச்சரை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதுக்குன்னு சம் இன்புட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபெர்டிலைசர், டிராக்டர், இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு தேவை. ஸோ ப்ரொடியூசர் குட்ஸாக இருக்கட்டும், கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஈவன் வந்துட்டு சர்வீஸ், அதாவது பேங்கிங் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட், ட்ரேட் இது மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இண்டஸ்ட்ரியல் குட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேங்கிங்லலாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த குட்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரி மூலமாக தான் கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட், இப்போ ஒரு வெஹிக்கலில் டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுறோம், அப்போ அந்த வெஹிக்கல் வந்துட்டு இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் கொண்டு வர முடியும். ட்ரேட், வியாபாரம் பண்ணுறதுக்கு ஸோ தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் கூட எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் வந்துட்டு நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதால இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகுது, நல்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து குறையுது, குட்ஸ்லாம் வந்து சீப்பர் ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. ஸோ ப்ராடக்ட்டுக்குன்னு டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகும். ஃபார்மருக்கும் வந்துட்டு ஃபார்மிங்லேருந்து வந்த லேபர்ஸ் வந்து எல்லாருமே எது பக்கம் வந்துடுறாங்க, இண்டஸ்ட்ரி பக்கம் வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். ஸோ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன டெக்னாலஜி வைஸ் அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்துட்டு என்ன பண்ண முடியும், க்ரோத் ஆக முடியும். க்ரோத் ஆனால் தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ஹையர் வேஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்கமை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அதிக டிமாண்ட் வரும். ஏன்னா இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அப்போ எல்லாருக்கும் என்னத்தை அதிகமாக்கணும், இன்கமை எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அதாவது வந்துட்டு எக்கனாமிக்காக க்ரோத் ஆகிறதுக்கு, ஸோ அதாவது வந்து இந்த பெனிஃபிட்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எக்கனாமிக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா ப்ரொடியூசருக்கும் வந்துட்டு இன்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. செகண்ட், ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ரெண்டுத்துக்குமே, ரெண்டு குட்ஸ்க்குமே வந்து மார்க்கெட் இருக்குது. நிறைய மாடர்ன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை அதிகமாக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் எல்லாருமே வந்து அக்ரிலேருந்து எங்கே வந்துடுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பக்கம் வந்துடுறாங்க. டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அடாப்ட் பண்ணி என்ன பண்ணுறது, ப்ரொடக்ஷனை அதிகமாக்குறது. இன்கம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதை நிறைய கேட்டகரிஸில் நம்ம பிரிக்கலாம். யூசர்ஸை பேஸ் பண்ணி, டைப்ஸ் ஆஃப் இன்புட் யூஸ்டு, ஓனர்ஷிப், சைஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இப்போ யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கன்சியூமர் குட்ஸா அல்லது கேபிட்டல் குட்ஸா, அதாவது அந்த குட்ஸ் வந்துட்டு கன்சியூமருக்கு தேவைப்படுதா அல்லது ப்ரொடியூசருக்கு தேவைப்படுதாங்கிறத பற்றி வச்சு கன்சியூமர் குட்ஸ் செக்டர். கன்சியூமருக்கு தேவை அப்படின்னா அந்த அதாவது வந்து அந்த அவுட்புட் வந்துட்டு கன்சியூம்டு பை கன்சியூமர் அப்படின்னா வந்துட்டு அது கன்சியூமர் குட்ஸ் செக்டர். சப்போஸ் அந்த அவுட்புட் வந்துட்டு இன்னும் ஒரு ப்ரொடியூசருக்கு தான் தேவைப்படுது அப்படின்னா அதை கேபிட்டல் குட் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையே பேசிக் குட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட், ஸ்டீல், இதெல்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இன்புட் யூஸ்டு. ஸோ என்ன டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அக்ரோ இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்ரோ ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் செக்டர்ஸ், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், லெதர் குட்ஸ். லெதரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது லெதர் குட்ஸ். ரப்பர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது ரப்பர் ப்ராடக்ட்ஸ். இதே வந்துட்டு பிளான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அக்ரோ பேஸ்டு. டெக்ஸ்டைல் செக்டர்ஸ், ஸோ டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராடக்ட், காட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது டெக்ஸ்டைல் செக்டர்ஸ். ஸோ இது மாதிரி இன்புட்டை பேஸ் பண்ணி நிறைய சொல்லலாம். மினரலை யூஸ் பண்ணுறது மினரல் பேஸ்டு, கெமிக்கல்ஸை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணோன்னா கெமிக்கல் பேஸ்டு, ஃபாரஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொருளை வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபாரஸ்ட் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன டைப் ஆஃப் இன்புட்டை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இண்டஸ்ட்ரீஸில் கேட்டகரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டாக, ப்ரைவேட்லி ஓண்டா, பப்ளிக்லி ஓண்டா,
அல்லது ஜாயிண்ட்லி ஓண்டா அல்லது கோஆப்ரேட்டிவ்லி ஓண்டா அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவேட்னா நமக்கு தெரியும், ப்ரைவேட்டாக ஒரு இண்டிவிஜுவலிட்டியோ அல்லது கார்பரேட்டிவோ இருக்கிறது ப்ரைவேட்லி ஓண்டு. பப்ளிக்லி ஓண்டு அப்படின்னா கவர்மெண்ட் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை பப்ளிக்லி ஓண்டுன்னு சொல்கிறோம். ஜாயிண்ட் அப்படின்னா வந்து கொலாபரேஷன் பிட்வீன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். ஸோ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் எனர்ஜி ஒரு கொலாபரேஷனில் இருக்கிறது தான் வந்துட்டு ஜாயிண்ட்லி ஓண்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ்லி அப்படின்னா வந்துட்டு அதாவது நிறைய ப்ரொடியூசர் சேர்ந்து கன்சியூமரும் வந்துட்டு அந்த ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஸோ ப்ராஃபிட்டு மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கன்சியூமரும் ஆஸ் வெல் அஸ் அதாவது வந்துட்டு கன்சியூமர் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி இருக்கிறது தான் வந்து கோஆப்ரேட்டிவ்லி ஓன்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சைஸ். சைஸை பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இன்னும் சொல்ல போனோம்னா மைக்ரோ அதை விட சின்னது மைக்ரோ அண்ட் டைனி என்டர்பிரைஸ். அதாவது ஸ்மால் ஃபார்ம்ஸை விட சின்னது வந்துட்டு என்ன அப்படின்னா டைனி என்டர்பிரைஸ். ஸோ இந்த சைஸுங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது, அதனுடைய அவுட்புட் எவ்வளோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரியான சைஸை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேபிள்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபோர் கேட்டகரிஸையும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் செக்டருங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு லார்ஜ் தான் வந்துட்டு நல்ல ப்ரொடக்ஷன் தரும் அப்படின்னு கிடையாது. அந்த லார்ஜ் செக்டர் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா ஸ்மால் செக்டர் தேவை. மெயினாக டூ ரீசன். ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேலை விட அதிக அளவு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது, வேலைவாய்ப்பை வந்து கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே ஏன் அப்படின்னா இங்கே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் எதுவும் கிடையாது, அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே மேனுவல் பவர் தான். ஸோ அதனால் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே நிறைய இருக்கும். இப்போ லார்ஜ் ஸ்கேல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹியூமன் பவர் குறையும். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அதாவது வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் குறையும், அதுக்கு பதிலாக வந்து டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டும் குறையும். இங்கே பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தோம் நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய என்டர்ப்ரனர்ஸு இது இதன் மூலயமா தான் வராங்க. அதிக அளவு வந்துட்டு என்டர்ப்ரனர் தொழில் முனைவோர் இவங்களாம் எதுலேருந்து வராங்கன்னா லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட், அதாவது மிகவும் பின்தங்கிய கிராமத்துலேருந்து வர்றவங்க வந்து எடுத்த உடனே ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்க முடியாது. எதை தான் ஆரம்பிக்க முடியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு என்டர்ப்ரனரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எது இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன் ஒன் செக்டர், ஒரு செக்டரில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா கனெக்ட் ஆகி ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக்குறாங்க. அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அளவுக்கு வந்து டெக்னாலஜிஸ் இல்லைனாலும் அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க லிங்க் ஆகி ஒரு கொலாபரேட் ஆகி நல்ல ப்ரொடக்ஷனை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அக்ளமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸை தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிறிய நிறுவனங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அக்ளமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸ், இந்த ஸ்மால் ஃபார்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி ஒன்றா இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு தொழில் தொகுப்பு, அதாவது குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஒரு நிறுவன குழுக்கள் எல்லாம் இணைஞ்சி அது மார்க்கெட்டு டெக்னாலஜி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1920 ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலாந்தில் வந்துட்டு எப்படி அதாவது ஸ்மால் ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, மெட்டல் ஒர்க்கிங், அதுக்கடுத்து வந்துட்டு டெக்ஸ்டைல் ரீஜியன், இதெல்லாம் இந்தியா இங்கிலாந்தில் இந்த ஃபார்ம்ஸ் இந்த ஸ்மால் அதாவது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது, அதுதான் அவர் அப்சர்வ் பண்ணார். அதே நேரத்தில் வந்துட்டு 1980 பார்த்தோன்னா இட்டாலியில் ஒரு ஸ்மால் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் மார்ஷலுக்கு என்ன ஐடியா வந்தது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு நோஷன், ஒரு ஐடியா வந்துட்டு அவருக்கு உருவாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு மார்ஷலுக்கு வந்து உருவாச்சு. ஸோ அப்போ இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாமே அதாவது வந்துட்டு
ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி லைக் இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மால் ஃபர்ம் கிளஸ்டர்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. சிறு நிறுவனங்களினுடைய தொகுப்பு தொழில் தொகுப்புகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தான் இருக்கணும். அதாவது ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டியாக அருகிலேயே இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணும், பக்கத்துலேயே இருந்தால் ஒன்றுத்தோடு ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன், ஒரு துறையில் வந்துட்டு அது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன், ஒன்றுத்துக்கு ஒன்று நிறுவனங்களுக்கிடையே வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு இணைஞ்சிருக்கணும், பரஸ்பரமாக இணைஞ்சிருக்கணும். ஸோ நிறுவனங்களுக்கிடையே வந்துட்டு காம்படிஷன் இருக்கணும். நியூ இனோவேஷனை பொறுத்து, அந்த இனோவேஷனெல்லாம் பொறுத்து அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காம்படிஷன் கொண்டு வந்தால் தான் அவங்க டெவலப் ஆக முடியும், க்ரோத் இருக்கும். எந்த காம்படிஷனும் இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா க்ரோத் இருக்குது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு காம்படிஷன் இருக்கணும், அந்த ஃபேர்ம்ஸ்குள்ளேயே என்ன பண்ணணும், காம்படிஷன் இருக்கணும். நிறைய ஸ்கில்டு ஃபோர்ஸஸ், மல்டி ஸ்கில்டு பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஒரு சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்கணும். அவங்க அந்த ஒர்க்கை வச்சு அவங்கள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு பப்ளிக்கோட எனர்ஜி இருக்கணும். ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன், ஸோ அவங்களுக்கான வந்துட்டு சுய உதவி குழுக்கள், ஸோ அவங்க டெவலப் ஆகிறதுக்கான ஒரு இதையே வந்து ஆக்டிவாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுக்கே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவிக்கு பண்ணுற நிலமையில வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீஜினல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ மொத்தத்தில் வந்துட்டு ஃபேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொலாபரேட், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இணைஞ்சு இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போடணும். அப்போ தான் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக வர முடியும், நல்லா அவங்க டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மை, ஒரு நிதர்சனம். அதுதான் ஹவு டு கிளஸ்டர்ஸ் ஆர்ஜின், எப்படி வந்து ஆர்ஜினேட் ஆகுது, இந்த கிளஸ்டர்ஸ்லாம் எப்படி உருவாகுது, தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்துட்டு நிறைய ரீசனில் உருவாகுது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பல வருஷங்களாக வந்துட்டு ஒரு ஆர்டிசன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த கிளஸ்டர்ஸ் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் வீவிங், கைத்தறி நெசவு தொழில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பல வருஷமாக செய்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரே பகுதியில் குடியேறி அந்த தொழிலை தான் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்துட்டு என்ன உருவாகுது அப்படின்னா ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ். ஸோ நீண்ட நெடுங்காலங்கமாக பல வருடங்களாக வந்துட்டு இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் அங்கே வந்து அந்த தொழிலை செய்யும்போது அவங்களுக்கான கிளஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு சில கிளஸ்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லார்ஜ் செக்டார் நிறுவனங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடான ஃபேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா வந்துட்டு உருவாகும், கிளஸ்டர் ஆஃப் ஃபேர்ம்ஸ் வந்துட்டு உருவாகும். ஏன்னா அந்த லார்ஜ் ஸ்கேலுக்கு தேவையான இன்புட்டை கொடுக்கறதுக்கு, சர்வீசஸை பண்ணுறதுக்காக என்னாகும், உருவாகும். இப்போ ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அங்கேயே உருவாகும். அடுத்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நிறைய மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மெஷின்ஸை வந்துட்டு ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கானதும் வந்துட்டு என்னாகும், இங்கேயே உருவாகும். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு என்னாகும், ஸ்மால் ஃபார்ம்ஸ்லாம் உருவாகும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி உருவாகும் போது நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸும் உருவாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு. ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய எவிடன்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு, அதாவது ப்ரீ கொலோனியல் தமிழ்நாட்டிலேயே, அதாவது அந்த ஆதிக்கம், தமிழ்நாடு ஆதிக்கம் அடையிறதுக்கு முன்னாடியே, ஸோ இந்த காலனி பீரியட் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டெக்ஸ்டைல்ஸு, ஷிப் பில்டிங்கு, அயன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங், பாட்ரி, இந்த பானை மனைதல், இது மாதிரியான பல தொழில்கள் வந்துட்டு இங்கே நடந்திருக்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட் வாஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குது, பறந்து விரிந்த கடற்கரை பரப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதால வந்துட்டு அப்பயே வந்து சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு, ட்ரேட் நடந்திருக்கு. அதுவும் வந்து பல வருடங்களாக வந்துட்டு, பல செஞ்சுரிஸாக, பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு என்ன நடந்திருக்கு, ட்ரேடிங் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கிலாந்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, மெஷின் மேட் கிளாத்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும், இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுவாங்க இங்கிலாந்துலேருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து லோ ரேட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ் லைக் காட்டனை வந்துட்டு இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மெஷின் மேட் கிளாத்தாக மாற்றி திரும்ப ஹை ரேட்டுக்கு வந்து இங்கேயே என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான
விஷயங்கள்லாம் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் கொலோனியல் பீரியட், கொலோனியல் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் மெயினாக இருக்குது. வெஸ்டர்ன் அண்டு சதர்ன் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா காட்டன் கல்டிவேஷனாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை என்ன பண்ணாங்க, காட்டன் கல்டிவேட் பண்ணியே ஆகணும்ன்ட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் காட்டன் கல்டிவேஷன் இருந்ததால் அதை தொடர்ந்து என்ன உருவாச்சு அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு உருவாச்சு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து உருவாச்சு, அதுதான் காரணம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பீரியடில் ட்ரேட் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சென்னை, டூட்டிகொரின், அதாவது தூத்துக்குடி, இந்த போர்ட் ஏரியாஸில் துறைமுக பகுதியில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு தோன்றுச்சு. ஏன்னா போர்ட் சைடு அப்படிங்கிறதால வந்து ஈஸியாக அவங்க என்ன பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிப் மூலயமா, போட் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய ப்ராடக்டை ஷிப் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து போர்ட் ஏரியாஸை பிரிட்டிஷ் வந்துட்டு கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் ஃபேக்ட்ரி வந்து என்னவா மாறுச்சு அப்படின்னா ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன், பட்டாசு தொழிற்சாலையாகவும் பிரிண்டிங்காகவும் மாறுச்சு. ஓகேவா, அச்சகங்களும் உருவாச்சு. ஸோ இப்போ பிரிட்டிஷ் காலத்திலேயே, அதாவது வந்துட்டு யூரோப்பியன் பீரியடில் தான் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்தது. போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதால அந்த ரீஜியன் வந்து ஈஸியாகவே க்ரோத் ஆச்சு. இப்போ லெதர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல், வெள்ளூர், ஆம்பூர் ஏரியாவில் தான் வந்துட்டு லெதர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது. ஸோ இன் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி வந்து அதிகமாகவே உருவாச்சு. ஸோ டெக்ஸ்டைலுக்கு தேவையான மெஷினரியும் வந்து டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ அப்போ அந்த மெஷினரி வந்ததால் அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஸ்மால் ஒர்க் ஷாப் உருவாச்சு, அந்த மெஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்மால் ஒர்க் ஷாப் உருவாச்சு. இதே மாதிரி வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரிசிட்டி மூலயமா வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்துட்டு 1930s வந்துட்டு கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான இப்போ எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஆயில் என்ஜின் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆயில் என்ஜினோட டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வாஷிப்பு சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸுக்கான அதாவது ஃபேர்ம்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, வர ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்ட்ரிஸ், ஃபவுண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வார்ப்பு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ்லாம் தேவை, என்ன பொருளாக வேணாலும் இருக்கட்டும், இப்போ ஸ்டீல் மெட்டலை அதிக ஹீட்டில் மெல்ட் ஆக்கி அதை லிக்யூடாக மாற்றி நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த மோல்டில் அதை ஊற்றி அதை குளிர்விச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இது கொண்டு வருவாங்க. அது மண்வெட்டியாக இருக்கட்டும் அல்லது வந்து பாறையாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த மிஷினரியாக இருக்கட்டும். ஸோ இப்போ ஸ்டீலில் வந்துட்டு ஒரு மிஷின் செய்கிறாங்க அல்லது ஒரு பர்டிகுலர் மெட்டலில் செய்கிறாங்க, ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஃபவுண்ட்ரிஸ் மூலமா தான் வந்துட்டு செய்வாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டூ இயர்லி 1990s, சுதந்திரத்துக்கு பின் அதே நேரத்தில் 1990s முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு அதிக அளவு என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் வந்துட்டு என்னாச்சு, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிஸ் அதாவது ரயில்வே கோச்சஸ்லாம் உருவாக்குறதுக்கு இந்த ஃபேக்ட்ரி உருவாச்சு. அதுக்கடுத்து பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சியில் உருவாச்சு. ஸோ இதன் மூலயமா பாய்லர்ஸ் டர்பைன்ஸ்லாம் வந்துட்டு உருவாக்குனாங்க. பாய்லர்னால் ஸ்டீம் மூலயம் அதிக ப்ரெஷரில் அதிக டெம்பரேச்சரில் ஸ்டீமை உருவாக்குறது, நீராவியை உருவாக்குறது. டர்பைன் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பெல் லெபாரட்டரி மூலயமா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஸ்மால் ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு உருவாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சென்னைக்கு அவுட் சைடில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அதாவது வந்துட்டு டேங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக போர் தளவாடங்கள் தயாரிக்க, போர் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் தளவாடங்கள்லாம் தயாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி வந்துட்டு சென்னைக்கு வெளியில் வந்துட்டு ஆவடியில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அவுட்ஸ்கர்ட் ஆஃப் சென்னையில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, காரை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அடுத்து அசோக் மோட்டார்ஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்க, கார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த அசோக் மோட்டார்ஸுங்கிறது அசோக் லேலேண்ட் அப்புறம் நேம் மாறுச்சு. அப்புறம் இந்த அசோக் லேலேண்டும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸும் எனர்ஜி என்ன பண்ணாங்க, நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு கிளஸ்டர்ஸை வந்துட்டு சென்னையில் வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ 1950s பார்த்தோன்னா ஆவடியில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்துட்டு உருவாச்சு. ஸோ நிறைய ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லார்ஜ் ஃபார்ம்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு வந்து உருவாச்சு. அடுத்து இந்த கவர்மெண்ட்டும் வந்துட்டு நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்துட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் என்னாச்சு, உருவாச்சு. எல்லா இடத்துக்குமே என்ன கிடச்சிது, மின்சாரம் வந்து கிடச்சிது. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டாங்க, நிறைய இம்பார்ட்டன்ட்
அதாவது வந்து இந்த ப்ராசஸ்க்கெலாம் அதிக பங்கு வகித்தாங்க. நெக்ஸ்ட்டு சேலமில் வந்துட்டு ஸ்டீல் பிளான்ட் 1973 வந்துட்டு ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பூரில் பார்த்தோம்னா காட்டன் நிக்வியர், அதாவது வந்து பருத்தி பின்னல் ஆடைகள் வந்து உருவாச்சு. கரூரில் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஃபர்னிஷிங், வீட்டு அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் வந்துட்டு உருவாச்சு. ஸோ இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் மீடியம் செக்டர்ஸ் வந்துட்டு அதிக அளவு என்கரேஜ் செய்யப்பட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாலேயே என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்டாங்க. ஒசூருங்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கு எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இங்கே நிறைய இங்கே இருந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் மூலயமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பேக்வேர்ட் ரீஜியனில் பின்தங்கிய பகுதியில் கூட வந்துட்டு என்ன பண்ணுச்சு, உருவாக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல் தாராளமயமாதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஃப்டர் 1990 அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸை தான் வந்து நம்ம ஃபைனல் ஃபேஸ்னே சொல்லலாம் இண்டஸ்ட்ரியலைசேஷனில். ஸோ இப்போ நிறைய ரீஃபார்ம் நடந்ததால் கவர்மெண்ட்டுடைய இது வந்துட்டு என்ன அப்படின்னா வளங்களை திரட்டணும், ரிசோர்ஸஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரிசோர்ஸஸ் என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா வந்துட்டு அதிகரித்தாங்க. ஸோ அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்சென்டிவ்ஸ் மூலம் என்ன பண்ணாங்க, பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீப்பாக உங்களுக்கு லேண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, டேக்ஸை வந்து குறைக்கிறது, கன்செஷன் கொடுக்கறது, சப்சிடைடு ஏதாவது மானியெல்லாம் வழங்குறது இதன் மூலயமா, அப்புறம் லிபரலைசேஷன் அவங்களுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் தளர்த்துறது, கரன்சி டிவாலுவேஷன் மதிப்பிறக்கம் செய்யறது, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து குறைக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு பிஸ்னஸை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சீப் லேண்ட், டேக்ஸ் கன்செஷன், சப்சிடைஸ்டு, ஸோ இதன் மூலயமாலாம் என்ன பண்ணுறாங்க, பீப்புளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸாக லாங் பீரியடாக இருந்தது என்னென்ன அப்படின்னா சுகர், ஃபெர்டிலைசர், சிமெண்ட், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், அயன், ஸ்டீல், கெமிக்கல், டிரான்ஸ்ஃபார்மர், பேப்பர், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிக அளவில் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவிலான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நிறைய லேபர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங்கில். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நல்ல அட்வான்ஸ்டு ஸ்டேட்டாக இருக்கிறது மகாராஷ்டிரா, குஜராத், அங்கே விட இங்கே வந்துட்டு அதிக உழைப்பு இருந்தது. ஸோ த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனன்ட்ஸ், லைட் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங், மெஷினரி, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காட்டன், டெக்ஸ்டைல், ரப்பர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கடுத்து லெதர் கோட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. கிட்டத்தட்ட 13 டிஸ்ட்ரிக்ட்ஸில் 27 கிளஸ்டர்ஸ் வந்துட்டு உருவாச்சு. நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருந்தது. அதுலேயும் பார்த்தா ரோடு, ரயில், ஏர், மேஜர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்டடாக இருந்தது, நல்லா வெல் டெவலப்டாக இருந்தது. ஸோ ஈஸியாக அவங்களால ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அண்ட் தயர் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதாவது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்பு இயல்புகள். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சென்னையில் பார்த்தோம் சென்னையை தான் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே அதிக அளவிலான ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் இருந்தது. ஓகேவா? அதிக அளவில் வந்துட்டு கார்லாம் இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஹோம்னே சொல்லலாம், அந்த ஆட்டோ அசம்பிளிஸ்க்கான ஹோம்னே சொல்லலாம் தலைமையகமாக. ஏன்னா அதுக்கான காம்போனன்ட்ஸ் மேக்கிங் ஃபிரம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நிறையவே இருந்தது. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்தது, ஃபியூ டொமஸ்டிக் ஃபிரம்ஸ்னு பார்க்குறப்ப டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், இதெல்லாம் வந்துட்டு போஸ்ட் ரீஃபார்ம் பீரியடில் இருந்தது, இயர்லியராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய எம்என்சி கம்பெனிஸ், ஹூண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸு, ரெனால்ட் நிசன், இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபேக்ட்ரிஸ்லாம். ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்ததால் அதுக்கு காம்போனண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்காக நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ அதோடு நிறைய லோக்கல் ஃபிரம்ஸும் என்ன பண்ணாங்க, காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஒசூரில் தான் வந்துட்டு அனதர்
கிளஸ்டர் இருந்தது, ஆட்டோ கிளஸ்டர் இருந்தது. ஸோ டிவிஎஸ் அசோக் லேலேண்ட் ரெண்டு பேரும் இணைஞ்சி அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸை வந்துட்டு உருவாக்குனாங்க. கோயம்புத்தூரில் இந்த ஆட்டோ காம்போனன்ட் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ். ஸோ அதாவது வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் திருச்செங்கோடில் வந்து ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி வந்து இருந்தது. கரூரில் பார்த்தோன்னா இதுக்கான அனதர் மேஜர் ஹப்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட 50 யூனிட்ஸ் வந்துட்டு உருவாச்சு. 50 யூனிட்ஸ்க்கும் அதிகமாகவே உருவாச்சு. நிறைய என்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ லார்ஜ் ஸ்கேலில் ஒர்க் பண்ணவங்க, ஒரு பிக் ஃபர்மில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி வந்துட்டு திரும்ப தானாக தனியாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓன் யூனிட்டே செட்டப் பண்ணுற அளவுக்கு உருவாக ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் கிளஸ்டர். ஸோ நெசவு தொழில் தொகுப்புகள். ஸோ தமிழ்நாடு தான் வந்துட்டு இது ஹோம்னே சொல்லலாம். டெக்ஸ்டைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் கண்ட்ரியிலே வந்துட்டு ஒரு முக்கிய இடமாக, தலைமை இடமாக இருக்குது. கோயம்புத்தூரை வந்துட்டு சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே தான் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கொலோனியல் பீரியட்லேயே டெவலப் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ், இதுக்கு தேவையான நெசவு ஆலைகள் வந்துட்டு நிறைய உருவாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பவர்லூம் டெவலப் ஆச்சு. ஈரோடு சேலம்லாம் பார்த்தோன்னா நிறைய யூனிட்ஸ் வந்துட்டு பவர்லூமில் வந்துட்டு உருவாச்சு, விசைத்தறியா. அதுக்கடுத்து திருப்பூரில் காட்டன் நிட்வியர் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இதில் வந்து 80% வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணாங்க. அதுவும் 1980 அப்புறம் பார்த்தா 3 லாக் பீப்புளுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டே கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டு இங்கே செயல்பட்டுட்டு இருந்தது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் சரி குளோபல் மார்க்கெட்லேயும் சக்ஸஸாகவே இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லோக்கல் என்டர்ப்ரனர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஃபேர்ம்ஸ் உருவாக்குனாங்க. நிறைய நியூ கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அதிக அளவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தமிழ்நாடு வந்துட்டு டாப்பில் வந்துட்டு இருந்தது. கரூரில் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஃபர்னிஷிங், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கரூரில் வந்து அலங்கார பொருட்கள் அதாவது கர்டைன்ஸு, டேபிள் கிளாத்து, பெட் கவர்ஸு, டவல்ஸு இதெல்லாம் உருவாச்சு. அதுக்கடுத்து பவானி, குமாரபாளையம் இந்த பகுதியில் பார்த்தோன்னா கார்பெட்ஸ். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் ரெண்டுத்துலேயும் விற்கிற அளவுக்கு என்னாச்சு, கார்பெட்ஸ் வந்து அதிக அளவில் உருவாக்குனாங்க. அப்புறம் மதுரை அண்ட் காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ். ஸோ பட்டு, பருத்தி, கைத்தறி நெசவு ஆடைகள்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு லெதர் அண்ட் லெதர் கூட்ஸ் கிளஸ்டர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் 60% லெதர் டேனிங் கெப்பாசிட்டி, 38% லெதர் ஃபுட் வியர். ஸோ இதுக்கான கார்மெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருந்தது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இந்த லெதர் டேனிங் அப்படின்னா வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அதாவது வந்து லெதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்ஸு, பேகு, ஷூ, ஸோ இந்த மாதிரியான லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லெதர்லேருந்து, தோல்லேருந்து, ஒரு அனிமல்ஸுடைய தோல், ஸோ அதுலேருந்து உருவாக்கும் போது அதை வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, பதனிடணும், அதை வந்து பதப்படுத்தி தான் யூஸ் பண்ண முடியும். அதை தான் டேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் டேனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு வெள்ளூர் ரிலேட்டட் டவுன்ஸில் தான் உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெள்ளூருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியர்பை டவுன்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த லெதர் ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு உருவாச்சு. ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு அதிக அளவிலான லெதர் குட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலையும் லெதர் ப்ராடக்ட் மேக்கிங் யூனிட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ திண்டுக்கல், ஈரோடு, அதுக்கப்புறம்லாம் வந்து திண்டுக்கல், ஈரோடு, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளூர். ஸோ இதுலேயும் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ். ஸோ இது ஃபயர் ஒர்க் அப்படின்னாலே நமக்கு சிவகாசி தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ சிவகாசியில் ஃபஸ்ட்டு மேட்ச் இண்டஸ்ட்ரி தான் உருவாச்சு, தீப்பெட்டி தொழிற்சாலை அதுக்கு மேஜர் சென்டராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் சென்டர் ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஃபயர் ஒர்க்குக்காக மாறுச்சு. அதாவது அச்சிடத்துக்கும் பட்டாசு தொழிற்சாலைக்கும் வந்துட்டு ஃபேமஸாக மாறுச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 90% ஆஃப் ஃபயர் ஒர்க் வந்துட்டு இங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ், மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டியும் வந்து இங்கே தான் உருவாகுது. 60% வந்து பிரிண்டிங் சொல்யூஷனும் இங்கே தான் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. இது கொலோனியல் பீரியட்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். யூரோப்பியன் பீரியட்லேயே வந்துட்டு இங்கே என்ன உருவாச்சு அப்படின்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு உருவாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இங்கேயும் தேவைப்படுறாங்க, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி கிளஸ்டர்ஸ். ஸோ ரீஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் 1990ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ஸ், அதாவது வந்துட்டு நோக்கியா, ஃபாக்ஸ்கான், மொட்டரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல், இது மாதிரி செல்லுலார் ஹேண்ட்செட் மேக்கிங், இவங்கெல்லாம் வந்து செல்லுலார் ஹேண்ட்செட்டு, சர்க்கியூட் போர்ட்ஸு, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான டிவைசஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. ஸோ இதுக்காக வந்து சென்னையில் வந்துட்டு அதிக அளவு வந்து இந்த கிளஸ்டர் வந்து உருவாக ஆரம்பிச்சிது.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் இருக்குது. அதாவது எல்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். அதுலேயே வந்து SEZ, அதாவது வந்துட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி, மதுரையில் வந்து இளந்தைக்குளம், அடுத்து மதுரையிலே வந்து வடபழஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சியில் நாவல்பட்டு, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் வந்து ஜாகிராமபாளையம், ஹொசூரில் விஸ்வநாதபுரம். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி கிளஸ்டர்ஸ் வந்துட்டு அதிக அளவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த கிளஸ்டர்ஸ், அதாவது என்ன மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு இங்கெல்லாம் உருவாச்சு அப்படின்ட்டு ஏரியா வைஸ் அந்த ஃபேக்ட்ரிஸை இந்த இமேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, த பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப்டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவக்கூடிய கொள்கை காரணிகள். ஸோ மெயினாக 3 சொல்லலாம், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஸ்கில்டு டேலண்டட் பீப்புள் தான் தேவை, ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை ப்ரைமரி எஜுகேஷன், லிட்ரஸியை அதிகமாக்குறது, கல்வி அறிவு அதிகமாக்குறது, பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் இருக்கணும். இதுக்காக வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர் எல்லாம் வந்துட்டு உருவாக்குறாங்க கம்பேர்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துட்டு கிடைப்பாங்க, ஃபேக்ட்ரிக்குன்னு கிடைப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு கிடைப்பாங்கன்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதாவது வைட் ஸ்ப்ரெட் டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன், அதிக மின்சார விநியோகம் தேவை. ஒரு ஸ்மால் டவுன் வில்லேஜில் கூட இண்டஸ்ட்ரி உருவாகணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இது ரெண்டு எக்ஸலண்ட்டாக இருந்தால் தான் வந்து அந்த வில்லேஜில் அந்த இண்டஸ்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இதனால் நிறைய மைனர் ரோட்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, டவுனோட கனெக்ட் ஆகுது. ரூரல் பார்ட்டியும் டவுனையும் சிட்டியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மைனர் ரோட்ஸை உருவாக்குனாங்க. அது இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ரூரல் டு ஹர்பன் கனெக்டிவிட்டியாலேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பெட்டராக இருந்தது. நெக்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன், தொழில்துறை ஊக்குவித்தல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து இந்த எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை தாண்டி ஒவ்வொரு செக்டார்லேயும் அவங்கள வந்து மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் ஸ்பெசிஃபிக் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்காக நிறைய பாலிசிஸ் இருந்தது. இப்போ ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்பனண்ட், பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர், எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்பெசிஃபிக் செக்டரில் வந்துட்டு டேலண்டடாக இருக்கணும். ஸ்டேட் இதுக்காக நிறைய ஏஜென்சிஸை கொண்டு வந்தாங்க. இதனால் லார்ஜ் என்டர்பிரைஸ் ஆகட்டும், ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன ஏஜென்சிஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சிப்காட், டான்சிப்கோ, அடுத்து டிட்கோ, TIIC, TIC, தென் டான்சி. ஸோ இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு, சாரி, ஏஜென்சிஸ் வந்துட்டு உருவாகினாங்க. சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, 1971 உருவாச்சு. இது எதுக்காக அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறத செட்டப் பண்ணுறதுக்காக. ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு க்ரோத் இருக்கணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒரு எஸ்டேட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த சிப்காட். நெக்ஸ்ட்டு, டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ நேம்லேயே இருக்குது, இது எதுக்காக அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட ஏஜென்சி. ஸோ 1970 உருவாச்சு. ஸோ இது வந்துட்டு ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்துட்டு சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இது மாதிரி வந்துட்டு நியூ ஃபார்முக்கு வந்துட்டு பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, டிட்கோ அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், 1965 உருவாச்சு. ஸோ இது வந்துட்டு ஸ்டேட், அதாவது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்துட்டு உருவாக்குறதுக்காக, நிறைய இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காகவே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ட்டு இந்த டிட்கோ உருவாச்சு. நெக்ஸ்ட், TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ 1949 உருவாச்சு. அதாவது வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது நியூ யூனிட் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஏதோ ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக சம் ஃபினான்ஷியல் காஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், 1965 வந்தது. ஸோ இது வந்து ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு தேவையான ஒரு, அதாவது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன ஏஜென்சிஸ் எந்தெந்த பீரியடில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ என்ன தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும், ஸோ ஹைலி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இஷ்யூவை வந்து சந்திக்க வேண்டியதாக இருந்தது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால இந்த டெக்ஸ்டைல்ஸு, லெதர் கிளஸ்டர்ஸ் இதிலேருந்து உருவாகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய எஃப்ளூஎன்ஸ், நிறைய திரவ கழிவுகளை கொடுத்துச்சு, ஜென்ரேட் பண்ணிச்சு, அது எல்லாமே நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணிச்சு. அதே நேரத்தில் வாட்டர் பாடிஸில் கலந்தது. ஸோ அதனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டியர் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணதால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து குறைஞ்சிது. டெக்னாலஜி எல்லாம் பண்ணுறதால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிது. அதனால் குவாலிட்டியான எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகுது. டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை வந்துட்டு நியமிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்க் பர்ஃபெக்ஷன் இல்லாமல் போகுது. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இனிஷியேட்டிவ் பிளான் தான். அதாவது பிஸ்னஸை தொடங்கிறதுக்காக, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பாரோயராக இருக்கட்டும், அல்லது ஒன் விமன் பாரோயராக இருக்கட்டும், அவங்க ஒரு நியூ என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கணும், க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பேங்க் லோன் வந்துட்டு 10 lakh to 1 crore வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸோ இந்த இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நேரிங்கிறது மல்டி ப்ராடக்ட், எண்ணூர் அப்படிங்கிறது வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், இதே கோயம்புத்தூர்னா ஐடி பார்க், ஒசூர்னா ஆட்டோ இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டை செக்டரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஜோன்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு என்டர்ப்ரனர், என்டர்ப்ரனர்னா இனோவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். புதுமையான ஐடியாஸ்லாம் அவர்கிட்ட இருக்கும், நிறைய நியூ ஐடியாஸ், நியூ பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ண முடியும், பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஸோ என்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது வந்துட்டு இந்த எல்லா குவாலிட்டியும் வச்சு அவர் எந்த மாதிரி வந்து பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறாரு, என்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கான அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் என்டர்ப்ரனருடைய ரோல் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுறது, மேம்படுத்துறது அவர் தான். அதுக்காக ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறாரு. அதாவது சிட்டி வில்லேஜ் அப்படின்லாம் இல்லை, வில்லேஜ்லேயும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியை கொண்டு வர முடியும், அங்கேயும் பேக்வர்ட் ரீஜியன்ஸையும் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்டர்ப்ரனர் தான் ஒரு நல்ல ரோல் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்டர்ப்ரனரால் ஜிடிபி அதிகமாகும், பர் கேபிட்டா இன்கம், இண்டிவிஜுவலோடைய இன்கமும் அதிகமாகும், கண்ட்ரியோடைய இன்கமும் அதிகமாகும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது வந்துட்டு கண்ட்ரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு மொபிலைஸ் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே, ஆசியா சொத்து சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொபிலைஸ் பண்ணி தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கேதர் பண்ணி ஒரு ட்ரேடையும் வந்து ட்ரேடையும் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் வந்துட்டு ஆதரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபைடு பர்சனாக இருக்காங்களா, ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா, கைவினை கலைஞர்களா, ஆர்டிசனாக இருக்காங்களா, அவங்களுக்கும் வந்து இன்கம் இருக்கணும். அதில் இன்னோவேஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன நியூ டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை அதிகமாக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை லோ ப்ரைஸ்க்கு கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமருக்கு ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அதே நேரத்தில் லோ ரேட்டில் கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அதே நேரத்தில் அந்த ஆர்டிசன்ஸ் அந்த தொழிலாளர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து என்டர்ப்ரனர் எடுப்பாங்க. ஓகே, ஸோ லெசன் புரிஞ்சுதா, ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ.